தருமபுரியை சேர்ந்த மாணவன் தற்கொலை. தருமபுரி போலீசார் விசாரணை. நீட் தேர்வுக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த தருமபுரியை சேர்ந்த மாணவன் சேலத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் நாளை நீட் தேர்வு எழுத உள்ள நிலையில் தருமபுரியில் உள்ள தனது வீட்டில் இன்று மாலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தருமபுரி செந்தில் நகர் செவத்த கவுண்டர் தெருவில் வசித்து வருபவர் மணிவண்ணன். இவரது மனைவியின் பெயர் ஜெயசித்ரா. இவரது மகன் ஆதித்யா வயது 20. இவர் நாமக்கல்லில் உள்ள ஒரு தனியார் மெட்ரிக் பள்ளியில் +2 படித்து வந்தார். கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கான பயிற்சியை மேற்கொண்டு வந்துள்ளார். சேலம் குகை பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இவருக்கு நாளை காலை நீட் தேர்வு நடைபெறந்த நிலையில் இன்று மாலை செந்தில் நகர் செவத்த கவுண்டர் தெருவில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நாளை தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வுக்கான பயத்தின் காரணமாக இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது. இது குறித்து தருமபுரி நகர போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் விசாரணை மேற்கொண்டுள்ளார்.